ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கிளியராகவும் நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள், உங்களால் கற்றுக்க முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்கில் வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அளந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். பேக் சைடு என்ன வருதோ அதே தான் ஃப்ரண்ட்டு நம்ம வந்து வைப்போம், அந்த மாதிரி வச்சுட்டேன். வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை பேக் சைடு தூக்கி அப்படியே போட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணாமல் நான் என்னென்ன அளவுகள் வச்சுருக்கணும் அந்த அளவை மட்டும் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 6 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து 6 வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச், ஓகேங்களா? தச்சு வரும்போது 2.5 இன்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2.5, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அளவுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடில் அந்த ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ப்ளவுஸை அப்படியே போட்டு அந்த பேக் சைடு அப்படியே போட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம ட்ராயிங் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன போகும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அளந்து கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது எந்த ஒரு லூஸ் எந்த மாதிரி எதுவுமே வராது, ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா எதுவுமே போகவே போகாது. அதை நான் வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ அந்த நம்ம முன் சைடு வந்து எவ்வளோ இருக்குது, மேலே வந்து 5.5 வச்சோமா அதே அளவுக்கு கீழே இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறேன். எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணுவோம். இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டை நம்ம வந்து அந்த கர்வ் வருது பார்த்திங்களா, அதுக்காக தான் முன் வளை வருது பார்த்திங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறோம். அதை மார்க் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ட்ராயிங் வந்து பண்ணிடுறேன். ட்ராயிங்னா லைன்ஸ் வந்து நான் வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு எவ்வளோ இருக்குங்கிறத அளந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு 1 இன்ச் வச்சேன். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1.1 அந்த மாதிரி நான் வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ப்ளவுஸோட அந்த ஆம்குள் இருக்குல்ல பார்த்திங்களா, அதோட மிடில் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். சாரி, இது மூணையுமே நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட பாடி சுற்றளவு நம்ம வந்து பேக் சைடு எவ்வளோ வச்சோமோ அதே அளவுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் சைடு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். 8 இன்ச் நான் வந்து இருந்துச்சு, அதே அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து வச்சு பார்த்தா அந்த லைன்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சு பார்த்தா தெரியும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஒரு 1 இன்ச் முன்ன பின்ன போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனால் அதிகமாக வந்து நமக்கு வந்து போகக்கூடாது. இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆமே முன்னாடி உள்ள அளவும் பின்னாடி உள்ள அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் நான் வந்து இறக்கி வச்சுருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஷோல்டர்கிட்டேருந்து ஒரு 1/4 இன்ச் நான் வந்து இறக்கி மார்க் பண்ணி ஒரு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுப்போம் பார்த்திங்களா, அதுக்காக இதை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம் பேக் சைடு வந்து என்ன அளவு வருது. இப்போ வந்து எனக்கு வந்து 8 ஆம்குள் வந்து பார்த்திங்கன்னா 8 வருதுன்னா அதே ஆம்குள் அளவு இங்கே வருதாங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா அதே வராது, இதில் வந்து ஒரு 8.5 வரணும், ஓகேங்களா? பேக் சைடு வந்து 8 வந்துச்சுன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 8.5 வரணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல டாட் வந்து பிடிக்க போகிறோம், ஓகேங்களா? அது வந்து ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வரணும். அது வருதாங்கிறத நம்ம வந்து அளந்து பார்த்துக்குவோம். ஓகே, நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்குது. அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து டாட் வந்து அளந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிடில் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க. அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு 10 வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சேர்த்துக்கணும். அது வந்து எதுக்காகனா தையலுக்காக, மேலே நம்ம சூழல் பிடிக்கிறோம்ல அதுக்காக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே எவ்வளோ வருங்கிறத மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து 1 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? 1 இன்ச் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே நம்ம வந்து தையலுக்காக சேர்த்து தச்சு பிடிப்போம் பார்த்திங்களா. அது வந்து நீங்கள் 1/4 இன்ச்சில் பிடிச்சிங்கன்னா 1/4 இன்ச் விடுங்க, இல்லை 1/2 இன்ச் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1/2 இன்ச் நீங்கள் வந்து விட்டுருங்க, ஓகேவா? விட்டுட்டு இப்போ நான் வந்து அதில் வந்து ஒரு லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டாட் வந்து எங்கே வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சைட்லேயே நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு லைன் வந்து வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா டாட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். டாட் வந்து பார்த்திங்கன்னா 3.75 இருந்துச்சு. நான் வந்து 3.75 வந்து ஒரு ட்ராய் ஒரு டாட் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு இப்போ நம்மளோட அந்த டாட் பிடிக்கிற அளவு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்.
இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கிளாஸ் டீட்டெயில் நம்ம கிளாஸில் வந்து நான் டீட்டெயில்ஸாக சொல்லித்தருவேன். டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்குமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் படும். ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே நம்ம வந்து வைக்காமல் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து கிளாஸில் வந்து சொல்லித்தருவேன். யாராவது கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா டாட் மார்க் பண்ணிக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து மேலே ஒரு 1 இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்சில் இருந்து செகண்ட் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து டிராயிங் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச், ஓகேங்களா. அப்போ மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து 1/2 இன்ச் வரும், ஓகேங்களா. இந்த 1/2 இன்ச்சை நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து எவ்வளோ விடுறோமோ அந்த அளவு நம்ம வந்து டாட் பிடிக்கும் போது மட்டும்தான் நமக்கு அந்த கப் ஷேப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா என்னதுன்னா சில சமயங்களில் கப் ஷேப் வந்து அமுங்கி போயிடும், ஓகேவா. இல்லைன்னா அந்த கப் ஷேப்புக்கு நேராக ஒரு டாட் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா. டாட் மாதிரி கிடையாது, அந்த லைன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மிஸ்டேக்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் வந்து நான் எப்படி சொல்லித்தோம்னா அதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம 3வது டாட் எங்கே பிடிக்க போகிறோன்னா மேலே ஆம் கோல் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, லைன் அதுலேருந்து 1/2 இன்ச் நான் வந்து தள்ளி வச்சுருக்கேன். தள்ளி வச்சுட்டு அந்த டாட் ஃபஸ்ட் டாட் பிடிக்கிறீங்களா அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் மேலே ஒரு லைன்ஸ் வந்து போட்டோம் பார்த்திங்களா, அதுலேருந்து 1.5 இன்ச் நம்ம வந்து இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டாட்டும் நமக்கு வந்து 3வது டாட்டும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த டாட் பிடிக்கிற இடத்துல இந்த பக்கம் 1/4 இன்ச், அந்த பக்கம் 1/4 இன்ச், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். என்னால் எந்த அளவுக்கு கிளியராக சொல்லித்தர முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட மே மாதம் 10ஆம் தேதி நாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யாராவது நீங்கள் வந்து கிளாஸில் 1 டே கிளாஸ் மட்டும்தான் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம கீழே, ஓகேங்களா, கீழே வந்து ஒரு அது 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காமனாக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அளவு, ஓகேங்களா. இதையும் அந்த டாட் வந்து பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாடியோட அளவு எடுத்து நான் வந்து பண்ணுறேன். இது வந்து ப்ளவுஸோட அளவு கிடையாது, ஓகேங்களா. நான் வந்து கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி தைக்கணும்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதை நம்ம வந்து இன்னொரு நாள் கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த நம்ம வந்து சைடு ஆம்புல் சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அங்கேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காமன் தான். தையலுக்கு வந்து 1/2 இன்ச் விட்டுருங்க. அந்த 1/2 இன்ச் போக நம்ம வந்து 2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு மேலே எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.6 அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த அளவில் கலந்து கிடைக்குது. இல்லை நம்ம வந்து 6.25 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையலுக்காக. இப்போ அந்த 1/4 இன்ச் நம்ம வந்து டாட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை சும்மா ஒரு லைன் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு லைன் யதார்த்தமாக ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ போட்டதுக்கப்புறமா நம்ம வேஸ்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோங்கிறத மார்க் பண்ணிக்கிறோங்க. வேஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 27/4 டிவைட் பண்ணும்போது 6.625 சம்திங், ஓகேங்களா, 6.75 கிடைக்குது. அதை நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். முன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2.75 கிடைக்குது. அந்த 2.75 வந்து இருக்கிற இடத்துல இருந்து இந்த டாட் வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணணும். அப்போ டாட் வந்து கணக்கு பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சாரி நான் இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், அந்த 6.75 சொன்ன பார்த்திங்கனா அது கூட 0.25 நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா முன் பக்கம் நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்குறக்காக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6.75 கிடச்சிச்சு. இப்போ வந்து 1/2 இன்ச் நம்ம 1/4 இன்ச் சேர்க்கும்போது 7 இன்ச் நமக்கு வந்து கிடைக்கணும், ஓகேங்களா. 7 இன்ச் கிடச்சிச்சு. இப்போ வந்து மேலே ஆம் கோல்லேருந்து அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து பட்டி பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பட்டி டு பட்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஓரளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறமா 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையலுக்காக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சு நமக்கு வந்து தாராளமாக போதுமானதாக இருக்கும், அதுக்கு மேலே நம்ம வந்து ஜாயின் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது.
இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டி நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ முன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, 1.5 பீஸ் 2.5 பீஸ் ஜாயின் பண்ணல, அதுக்காக நான் வந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி விட்டுறேன். முன்னாடி விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் எல்லாமே கிளியராக சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா டீட்டெயில் எல்லா கிளாஸஸுமே வந்து நல்லா புரியணும், நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா. இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்காத தெரியாத விஷயத்தை நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டைமில் இது இந்த ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து எதுக்காக விடுறோம் அப்படிங்கிற வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் என்னால் எந்த அளவுக்கு கிளியராக சொல்லித்தர முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் நம்ம வைக்கிறோம், இல்லை ஒரு 3 இன்ச் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பொதுவாக நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு அளவுமே ஏன் நம்ம வந்து வைக்கிறோம், எதுக்காக வைக்கிறோம், எவ்வளோ தூரம் நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே எல்லா சைஸுக்குமே, இப்போ உங்கள் சைஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சைஸுக்குமே நம்ம வந்து தைக்கக்கூடிய அளவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக நான் வந்து விட்டுருக்கேன். ஓகேங்களா? தையலுக்காக முன்னாடி விடாமல் பண்ணிவிட்டேன், இப்போ வந்து விட்டுருக்கேன் தையலுக்காக. தையலுக்காக விட்டுட்டு அங்கேருந்து நம்மளுடைய பாடி சுற்றளவு எவ்வளோ வந்துச்சோ 6.5 0.25 வந்துச்சா, அதை வந்து சேர்த்தா 7. ஓகேங்களா? 7 இன்ச் இப்போ நம்ம வந்து 7.5 கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம அங்கேயும் பார்த்திங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு முன் சைடு எவ்வளோ இருக்குங்கிறத அளந்துட்டு அது கூட ஒரு 1/2 இன்ச் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? சேர்த்துக்கிறேன். சேர்த்தோம்னா 1/2 இன்ச் சேர்த்தோம்னா 2.75 வந்துச்சு, இப்போ வந்து 3.5 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ டாட் போட்டோம்ல, அது எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. இப்போ தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ நம்ம எவ்வளோ தைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம், இப்போ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கீழே வந்து விட்டுருக்க பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையலுக்காக விட்டது, அது வந்து நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து எவ்வளோ விடணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து எப்படி சொல்லி கொடுத்தனோ அது மாதிரி பண்ணுங்கள். மறுபடிக்கு நான் வேணால் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கரெக்டாக நம்ம வந்து இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து அளந்து பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம வந்து தைச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எனக்கு இதே இந்த கிளாத்தே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, அதனால் நான் வந்து இன்னொரு பீஸ் நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். போடும்போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ முன் சைடு வந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவு நான் வந்து மடித்து தைக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுலேருந்து ஒரு 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 3வது டாட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம டாட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத அளந்து அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு இந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த அளவு இதை விட என்னால் எந்த அளவுக்கு கிளியராக சொல்லித்தர முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கிளியராக கிளாஸில் படிச்சுக்கலாம். உங்களுடைய டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்போவே நீங்கள் வந்து கேட்டு அப்போவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கப்புறமா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஒரு கை கட் பண்ணாலும் அதுக்குள்ள டவுட் என்னவோ அதை நான் கிளியர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு பீஸ் நம்ம வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டவுட் எல்லாம் வருதோ அது எல்லாமே அந்தந்த டைமில் நம்ம அந்த டைமில் நம்ம வந்து கிளியர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்கும் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம கிளாஸையும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து செய்வேன். தேங்க்யூ. யார் யாரெல்லாம் ப்ளவுஸ் ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் வந்து நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.